ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பு ஆர்கானிக் கார்டன். கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. கோயம்புத்தூரில் வந்து நம்ம 2022 அக்ரி இண்டெக்ஸ் பார்க்க வரணேன். அப்புறம் 2023 ஃபேமிலியோடு வரேன். இப்போ 2024 ஃபேமிலி வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த அக்ரி இண்டெக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஏலேருந்து கிட்டத்தட்ட ABCDEFGH வரைக்கும் ஹாலுங்கள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வீடியோ முழுசாக பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஃபுல் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2லாம் கொடுக்கல, ஃபுல் வீடியோ நான் கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ள போகலாமா? இங்கேயே சொல்லிடுறாங்க, பயங்கர கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு ஒரு ஹாலாக நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே எல்லாமே ஒரு இடத்துல கூடுறதுனால கூட்டம் அதிகமாகிடுதான். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹீ ஹால பாத்துட்டு போவாங்க அப்படின்றாங்க. ஹீ ஹால்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாமாங்க? ஹீ ஹால் அதேங்க அப்பா, இதுல எப்படிங்க உள்ள நுழையிறது? சரியான கூட்டம் இருக்குங்க. எல்லாமே உரம், அப்புறமா டெக்னாலஜி மிஷின்ஸ், இந்த வேலி கம்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு பொழுது. எந்த பக்கம் போறது எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியலையே. இப்பதையும் வெளியே போக முடியாது, நம்ம போலாம். நம்ம என்னன்னா நம்ம ABCDEன்னு பாத்தோம்னா உண்மையிலேயே டைம் போகுதுங்க, ரொம்ப நேரம் வீணாகும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ விவசாயிகள் பார்க்கணும் அப்படின்னா அது அந்த ஹால்லாம் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு தேவையானது வந்து ஜி. வாங்க இப்ப ஜி முதல்ல பாத்துடலாம். இங்க புதுசா ஒரு எச் அப்படின்னு ஒரு ஸ்டால் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறைய ட்ரோனு சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல ஜி ஸ்டால் உள்ள போயிடலாம். ஜி ஸ்டால்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம இங்க பாத்துக்கலாம். என்னென்ன ஸ்டால் என்னென்ன நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்துட்டு போய் பொருட்கள் வாங்கிக்கலாம். ஜி ஸ்டால் எப்பவுமே எஃப்ஜின்னு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்பதான் வரேன் இல்லங்க, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். எல்லாம் நல்லா இருக்காங்க. போராட்டம் கொஞ்சம் வந்து சுத்தம் தெரியுமா? பட்ஜெட் ஆயிடுச்சு. ஆமா, இதான் நாளைக்கு மீட்டப் இருக்கு. வாங்க, நாளைக்கு மீட்டப் இருக்கு. ஒரு 2 மணிலிருந்து அந்த இ ஆளுக்கும் டி ஆளுக்கும் நடுவில் எப்பனப்பா? அதேதான் நம்ம நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு, நம்ம கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் அவங்ககிட்டதான் இருக்கும். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா வந்தீங்க. கொடிசியா கொஞ்சம் ஒரு மிக்க மகிழ்ச்சி. பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணா பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகள் ஈரோடு மாவட்டங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா இந்த பாரம்பரிய விதைகளை பரப்பணுங்கிற ஒரு எண்ணத்துல அது பண்ணிட்டு இருக்கோங்க. நம்மகிட்ட இந்த பாரம்பரிய காய்கறி கீரை விதைகள் கிழங்கு, பாரம்பரிய மெயினா பாத்தீங்கன்னா பாரம்பரிய கிழங்கு வகைகள், 20 வகையான கிழங்கு வகைகள், மஞ்சள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்குங்க. நாட்டு விதைகளோட முக்கியத்துவத்தை சொல்லுங்க சார். ஹைபிரிடுக்கு இப்ப நாட்டு விதைகள் என்ன? சார் நாட்டு விதைகள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாட்டு தக்காளி பயன்படுத்துறீங்க. இப்ப நாட்டு தக்காளி பாத்தீங்கன்னா நீங்க தக்காளி ஒண்ணு நாட்டு தக்காளி இருந்து விதை எடுத்து நீங்க மாதிரி அடுத்ததுக்கு நீங்களே விதை எடுத்து பயன்படுத்தலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லாமே ஹைபிரிட் தக்காளி, ஹைபிரிட் தக்காளி இன்னைக்கு பெங்களூர் தக்காளி, மகாராஷ்டிரா தக்காளி இப்படி நிறைய வந்திருக்கு. ஆமா ஆமாங்க, அதுல ஒரிஜினல் புளிப்பு சுவை அந்த இனிப்பு சுவை எல்லாமே போயிடுச்சுங்க. தக்காளி செய்யறோம் அவ்வளவுதான். ஒரு இதுக்காக நம்ம கண்டிப்பா தக்காளி பயன்படுத்த ஒரு எண்ணத்தோட தான் தக்காளி பயன்படுத்துறோம் ஒழிய அது ஒரு டேஸ்டுக்காக நம்ம நீ தக்காளி பயன்படுத்துறது இல்லைங்க. ஆனா நாட்டு தக்காளிங்கிறது அப்படி இல்லை, அந்த ஒரிஜினல் புளிப்பு சுவை இனிப்பு சுவையோட பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளிங்கிறது இன்னைக்கு கிடைக்குதுங்க. அந்த மாதிரி எல்லா நாட்டு விதைகளுமே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புடலங்காய் எடுத்தீங்கன்னா அந்த பச்சை வரி புடலங்காயெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சே போச்சுங்க. அது காய இனிக்குங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த மாதிரியான விதைகள் தான் நம்மளுக்கு இன்னைக்கு தேவைங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்குங்க. இது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல விளைவிக்கிறேன்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப ஆர்கானிக்ல விளைவிக்கிற மஞ்சள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த கேன்சரு இந்த மாதிரி இது எல்லாமுக்குமே ஒரு மருந்தை பயன்படுத்துங்க. இப்ப அந்த மாதிரியான மஞ்சள் ஆர்கானிக் மஞ்சள் விதை மஞ்சள் நம்ம கிட்ட இருக்குங்க. விதை மஞ்சள்லே பாத்தீங்கன்னா நாட்டு மஞ்சள், கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், லக்ராங் மஞ்சள், இவ்வளவு வெரைட்டிகள் நம்ம கிட்ட இருக்குங்க. அடுத்தது நம்ம ஃபேஸ்க்காக யூஸ் பண்றது கஸ்தூரி மஞ்சள், அதுலயே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மஞ்சள் இருக்கு, எல்லோ ஒயிட் மஞ்சள் இருக்கு, அது போக இந்த சம்பங்கி, அடுக்கு சம்பங்கி, அது போக நம்ம பாரம்பரிய கிழங்கு வகையிலான முடவாட்டுக்கால் கிழங்கு, ஆகாச கருடன் கிழங்கு, அதலக்காய் கிழங்கு,
ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு, பெருவள்ளி கிழங்கு, வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா வகையான கிழங்கு வகைகள் நம்மகிட்ட இருக்குங்க. உங்களுக்கு இதுல எது தேவையோ நீங்க எல்லாமே இங்க வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல உங்களுக்கு வேணாலும் அனுப்பி வைக்கலாம், அனுப்பி வச்சுக்கலாம். முக்கியமானது நெய் மிளகாய், அதுக்குள்ள திருச்சி மேய்ஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இந்த நெய் மிளகாய் ஏன் மக்கள்கிட்ட அந்த மோகம் குறையிலையா சொல்லுங்க சார். நெய் மிளகாய்ங்கிறது பாத்தீங்கன்னா அது மோகம், அதாவது அந்த வாசனை பாத்தீங்கன்னா அந்த நீங்க எந்த இதுல அந்த மிளகாய் சேர்த்துறீங்களோ அந்த உணவுல பாத்தீங்கன்னா ஒண்ணு காரம் நல்லா இருக்கும். அதாவது இப்ப நம்ம மிளகாய் நாலு மிளகாய் குறைச்சி இந்த ஒரு மிளகாய் யூஸ் பண்ணா போதும், அடுத்தது அந்த உணவுல பாத்தீங்கன்னா அந்த நெய்யோட வாசனை நல்லா கமகமன்னு இருக்கு. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஒரு மிளகாய் போட்டுட்டு அதை சாப்பிட முடியாம சுத்தில போட்டுருக்காங்க. காரம் அதிகங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அதோட நல்ல மனம் பாத்தீங்கன்னா நெய் வாசனைங்கிறது பாத்தீங்கன்னா நெய் மிளகாயில் நிறைய இருக்கு. நம்ம நார்மல் மிளகாய் போடும்போது சும்மா ஒரு ஒரு பிஞ்சு லைட்டா போட்ட போது போட்டுட்டுனா அதனுடைய மனத்தையே மாத்தும். அந்த மிளகாய் ஒரு மிளகாய்க்கு இது கால் மிளகாய் கால் மிளகாய் நெய் மிளகாவை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா நெய் மிளகாவை அதெல்லாம் ரொம்ப பெருசா ஒரு பழத்தெல்லாம் போடவே கூடாது, குழம்புல சின்னதா ஒரு பிஞ்சு போடுங்க, மத்த மிளகாவை நீங்க போட்டுக்கலாம். ஆமாங்க. ஓகே 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 சார், ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே வாங்க அப்படியே உள்ள போலாம். ஏஆர் சீட்ஸ் இங்க இருக்காங்க, இவங்க கிட்ட நிறைய சீட்ஸ் இருக்கும். நம்ம கிருஷ்ணா சிப்ஸ் வந்து பெரிய ஸ்டாலே போட்டிருக்காங்க, எல்லாமே இங்கே கிடைக்குங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். அப்புறம் கிழங்கெல்லாம் நிறையவே இருக்கு சார், போக கட்டிங் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நம்ம கவின் ஆர்கானிக்ஸ் அவங்களுடைய ஸ்டால் வந்து பாருங்க, ஜியில 40 நிறைய நாட்டு ரகங்கள் எல்லாமே வச்சிருக்காரு. ஜியில உள்ள வந்தோடனே பாத்துக்கோங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆர்கானிக்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். கொடிசேல ஸ்டால் போட்டுக்கிறோம். சூப்பர். ஹால் ஜியில ஸ்டால் போடுறீங்களா இல்ல ரெண்டாவது டைம்? இல்ல மூணாவது டைம். மூணாவது டைம். ஹால் ஜியில ஸ்டால் நம்பர் 40 போட்டுக்கிறோம். உள்ள நுழைஞ்சோடனே ரெண்டாவது ஸ்டால் வரும். ஒரு 130 வகையான காய்கறிகள் கொண்டு வந்திருக்கிறோம். பூ விதைகள் ஒரு 30 வகைக்கு மேல கொடுத்துருக்கோம். அது போக மஞ்சள், மாயிஞ்சி, லகடாங் மஞ்சள், கருமஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். பெருவள்ளி, சொல்வள்ளி கிழங்கு, நெய் மிளகாய் விதை, இந்த மாதிரி எல்லா விதமான காய்கறி விதைகள் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். நெய் மிளகாய் ஸ்டாக் நிறைய வச்சிருக்கீங்க? இருக்கு இருக்கு. அது போக பஞ்சகாவியா, மீனவினம், ஈயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறோம். வெள்ளை பூச்சிகளுக்கு மருந்து இருக்கு, வெள்ளை பூச்சிகளுக்கு மருந்து இருக்குது, நிறைய புகழ் கொண்டாட மருந்து இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டு வந்துருக்கோம். வெட்டி சீலிங் மக்காய் அப்படின்னு இருக்கு, நம்ம மாவு பூச்சிலா கட்டி, அந்த மாதிரி எல்லா விதமான வீடு தோட்ட பொருட்கள் எல்லாமே கொண்டு வருவோம் மேக்ஸிமம். ஓகே சார், ஓகே நன்றி, தேங்க்யூ. வாங்க எல்லா மக்களும் வாங்க. ஓகே ஓகே, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜெய கவி நேட்டிவ் சீட்ஸ், அவங்களும் நிறைய நாட்டு விதைகள் வச்சிருக்காங்க. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன நெய் மிளகாய் எல்லாமே நசிங்கிருக்கா? நெய் மிளகாய் இவங்க வீட்டே இருக்கிற பாத்துக்குங்க. ஹால் நம்பர் ஜியில 36 நெய் மிளகாய் வேணுன்றவங்க இவங்க கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. எவ்வளவுங்க ஒரு இது? இது 230 ரூபாங்களா? 130 ரூபாய். ஓகே தேங்க்யூ. பாபு ஆர்கானிக் கார்டன் ஓமேக்ஸ் ஹைபிரிட்ஸ் விதைகள் எல்லாமே இது. போன வாட்டி இங்க ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போனேன், பச்சை பட்டாணின்னு சொல்லிட்டு வந்தது, வந்தது காயே வரல, என்ன காரணம் தெரியல. இங்க பாருங்க மிளகு செடி வச்சிருக்காங்க. எவ்வளவுங்க ஒரு செடி? 150? ஒரு செடியோட விலை 150 ரூபாய். என்ன ஜி ஹால் நம்பர் இது? G29 நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. நிறைய மிளகு செடி இருக்கு. மாடி தோட்டத்துல வளர்க்கலாம் இல்லையா? ஓகே. அக்ரிமா இன்டர்நேஷனல் இவங்க கிட்ட வந்து இந்த ஸ்ப்ரேயர் நிறைய கிடைக்குதுங்க. G46 ஹால்ல ஸ்ப்ரேயர் ஐட்டம் நிறைய இருக்கு பாருங்க. 2 லிட்டர், 1.5 லிட்டர் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. வேணுன்றதுக்கும் வந்து வாங்கிட்டு போகலாம். பூ வாலியும் வச்சிருக்காங்க பாருங்க. மண்ணு குத்துறதுக்கு, கிளறதுக்கு எல்லாம் மாடி தோட்டத்துல வேணும்னா பாருங்க, இங்க நிறைய வச்சிருக்காங்க.
G169 நெக்டர் அக்ரோ அப்படின்ற பேர்ல இவன் வச்சிருக்காங்க. ஹேங்கிங் பாக்ஸ் வேணும் அப்படின்னா அது இங்க இருக்கு பாருங்க, சோலார் காம்பாக்ட் பிரைவேட் லிமிடெட் G171. நிறைய ஹேங்கிங் பாக்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. நிறைய தேன்ல உருக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. வேணுன்றதும் அந்த வாங்கிக்கங்க. அப்புறமா வந்து கார்டன் டூல்ஸ் அண்ட் நர்சரிஸ், இவங்க கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்குங்க. பெரிய பெரிய மரம் வெட்டுற டூல்ஸ், பெரிய பெரிய ப்ரூம் பண்றதுலாம் பாருங்க, நல்ல பெருசு பெருசா நிறைய வச்சிருக்காங்க. கார்டன் டூல் கட்டல் எல்லாம் நிறைய இருக்கு, வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஜி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சந்தோஷம். ஸ்டால் ரெண்டாவது முறையா போட்டிருக்கீங்க. ஆமா, சந்தோஷம். சரி, மக்களுக்கிட்ட நாட்டு விதைகள் ஹைபிரிட் விதைகள் இதோடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். விதைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க இப்ப பயிர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திரும்ப திரும்ப அதுல இருந்து விதைகள் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரியான விதைகள்னு பார்த்தோம்னா இங்க பாரம்பரிய விதைகளை அல்லது நாட்டு விதைகள் மரபு விதைகள்னு சொல்லக்கூடிய ரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதோட சிறப்பம்சம் என்னவா இருக்கும்னா நல்ல ருசி மிகுந்த ரகங்களா இருக்கும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நல்ல ருசி மிகுந்த ரகங்களா இருக்கணும், திரும்ப திரும்ப நம்ம பயிர் பண்ணிக்கக்கூடிய ரகங்களா இருக்கணும். திரும்ப விதைகள் வேணும்னா வேற பக்கம் போய் திரும்ப விதைகள் கடைகள்ல வாங்கிக்க கூடாத, இதுல இருந்தே விதைகள் எடுத்துக்கக்கூடிய ரகங்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நிறைய பாரம்பரிய ரகங்கள் நம்மள சுத்தியுமே இருக்கு. ஸோ இதை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், விதைகளை வாங்கி விதைச்சு அந்த விதைகள்ல இருந்து நம்ம திரும்பவும் விதைகள் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அதோட ருசி நமக்கு பிடிச்சு போச்சு, அது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்குது அப்படியான விதைகளை நம்ம தேர்வு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும். ஸோ அப்படி தேர்வு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விதைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கான விதைகளை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இதே விதைகள் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த விதைகளை நம்ம சந்தைக்கு உகந்த ரகங்களை தேர்வு பண்ணி அதை பெரிய அளவுல பயிர் பண்ணி நம்ம விவசாயத்துக்கும் பயன்படுத்த தோங்கலாம். எப்பவும் நம்ம ஒரு புது விதைகளை போய் வாங்குறோம் அப்படின்னா அது நாட்டு விதைகளோ அல்லது வெளியில எந்த விதைகள் வாங்கினாலும் கூட எடுத்ததும் பெரிய ஏக்கர் கணக்குல போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த பாரம்பரிய விதைகளை பொறுத்த வரைக்கும் அது பயிர் பண்ணி தேர்வு பண்ணன ஒரு ரகமா இருக்காது. சோ நம்ம மண்ணுக்குன்னு புதுசா வரும் மண்ணோட தன்மை கேட்ட மாதிரி மாறுபடும் கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேர்வு பண்ண வேண்டியது அவசியம். அதுக்காக நம்ம விதைகள் எடுத்தது நிறைய ஏக்கர் கணக்குல எல்லாம் பயிர் பண்ணாம சின்ன ஏரியாவுல பயிர் பண்ணி அதுல இருந்து விதைகளை எடுத்து சோ அதை நம்ம தேர்வு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பெரிய ஏக்கர் கணக்கு ஒரு பாத்தி ரெண்டு பாத்தி ரெண்டு பாத்தி ரெண்டு பாத்தி அந்த மாதிரி எடுத்து அதுல அதிகப்படியான மகசூல் வந்த உடனே அதுல விதைகள் எடுத்து அந்த மண்ணுக்கு பயிர் பண்ணலாம். பயிர் பண்ணதுங்களா தேர்வு பண்ண வேண்டியது அவசியம். உதாரணமா விதை நிறுவனங்கள் எல்லாம் கூட அந்த விதைகளை விலைகளை தான் செய்யறாங்க. விதைகளை எடுத்து சின்ன ஏரியாவில எல்லாம் பயிர் பண்ணி அதை செலக்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அது சந்தைக்கு உகந்த ரகமாங்கிறத எல்லாம் தேர்வு பண்ணி கடைசியா தான் அவங்க சந்தைக்கு கொண்டுட்டு வருவாங்க. அப்போ நம்ம ஒரு பாரம்பரிய ரகம்ங்கிறனால நம்ம எடுத்ததும் சந்தைக்கு கொண்டுட்டு போறதுக்காக பெரிய ஏக்கர் கணக்குல பயிர் பண்ணிடக்கூடாது. நமக்கு உகந்த ரகமா இருக்கணும், திரும்ப திரும்ப பயிர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரகமா இருக்கணும், அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இல்லாத ரகமா இருக்கணும், குறிப்பா நல்ல ருசியான ரகமா இருக்கணும். அப்படியான ரகத்தை நம்ம மண்ணுக்கான ரகத்தை தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பெரிய ஏக்கரை கணக்குல பயிர் பண்றதுக்கு கொண்டுட்டு போகணும். எல்லா ரகங்களும் எல்லா மண்ணுக்கும் உகந்த ரகங்களா இருக்காது, எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற ரகங்களா இருக்காது. அதனால நம்ம தேர்வு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும். உதாரணமா நம்ம கிட்ட ஒரு 15 ரகமான வெண்டைக்காய் இருக்குது அப்படின்னா எல்லா ரகங்களும் எல்லா மண்ணுக்கும் உகந்த ரகங்களா இருக்காது. அதனால நம்ம விதைகள் கொடுக்கும் போதே ஐயா இந்த விதைகளை நீங்க சின்ன சின்ன ஏரியாவில பயிர் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிடுவோம். அதை பயிர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்குதா, இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தேர்வு பண்ண சொல்லித்தான் விதைகளை நம்ம தொடர்ந்து கொடுக்கணும். ஓ, இந்த விதை தேர்வுங்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்க, ஓகே, நன்றி. சூப்பர்ங்கண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த வெட்டி வேர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா வெட்டி வேர் இந்தியா அவங்க கிட்ட G74ல பாருங்க எவ்வளவு வெட்டி வேர் பொருட்கள் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்தாலே வெட்டி வேரோட வாசம் தான் வீசும். வெட்டி வேர்லயே மாலையெல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. நல்ல தத்ரூபமா செஞ்சிருக்காங்க. நிறைய பொருட்கள் இருக்கு பாருங்க வெட்டி வேர்லயே அவங்க கிட்ட.
என்னாலும் ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க, இதான் அவங்களுடைய ஃபோன் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. செம்மையா இருக்கு பாருங்க. வா மனம் அப்படி வீசுதுங்க, வீசிக்கலாம் பாருங்க. வெட்டி ஒரு கண்ணு வச்சிருக்காங்க அவங்க. எவ்வளவுங்க ஒரு இது அப்படி இருந்தது? 50 ரூபாவா? உள்ள எத்தனை இருக்கோ? 15 கிட்ட இருக்கு பாருங்க. விசிறி இதுல வேலை விசிறி 200 ரூபா. வேலைப்பாடுகள் அதிகங்க, இதெல்லாம் 4000 ரூபா வாங்கலாம். இதுக்கப்புறம் என்னங்க உள்ள இருக்கு போது? எல்லாமே ஒரே பாஸ் ஐட்டங்கள் தான். டிஎஸ்பி அக்ரி இன்புட்ஸ் G84ல வந்து மாடித்தொட்ட அந்த நர்சிங் ட்ரே எல்லாம் வச்சிருக்காங்க. இது என்ன ரேட்டுங்க? 50 ரூபாய். இது 90 ரூபா. இது 50 ரூபா. இது எவ்வளவுங்க? 35. இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு உங்களுக்கு. அந்த பெரிய பெரிய பேர் போடுற இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்குங்க. 50 ரூபாய் நல்ல ஸ்ட்ராங்காவும் இருக்கு. தக்காளி கத்திரி கொஞ்சம் பெரிய பெரிய அந்த இதுல நம்ம போட்டுக்கலாம். இது 50, இது 90ங்களா? ஓகே ஓகே. முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். நம்ம தோட்டம் சிவன் பார்த்துட்டு ஒரு ஒரு வருஷமா மொழி வச்சுட்டு அந்த மொழி ஏமாந்து போறாரு. அது இந்த இடம் தான் அது. வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கீங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, அதை வச்சிருக்காங்க இல்லையா, சம்பங்கி மஞ்சள் கலர்ந்து வச்சிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு அடுக்கு வெள்ளை தான் வருவாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கலர் கலரா கலர் கலரா. ஆனா நம்ம வாங்குறது ஒரு கிழங்கா இருக்கும், அது வர்றது ஒரு கிழங்கா இருக்கும். அதுதான் இவங்க கிட்ட இல்ல ஒரு மைனஸ். அவ்வளவுதாங்க, ஜிஆல் ஃபுல்லா சுத்தியாச்சு, சுத்திட்டு வெளியே வந்தாச்சு. எச்ஆளுக்குள்ள போலாம், அப்புறமா போலாம். ஏன்னா உள்ள ஃபுல்லாவே நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பொருள் தான் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது இந்த வாட்டி போடலன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஒருங்கிணைந்த பண்ணையமே இல்லைங்க. உள்ள நாட்டு மாடுகள் ஸ்டால் ஒண்ணு போட்டிருக்காங்க. உள்ள நிறைய நாட்டு மாடுகள் இருக்கு. பெரிய ஏமாற்றுங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுல எவ்வளவு இருக்கும் பாருங்க. கொம்பு சாண உரம், சாண மூலிகை உரம், பஞ்சகவ்யம், கோகிருபா அமிர்தம், இது எல்லாமே இயற்கை இருப்பொருட்கள். எல்லாமே நாட்டு மாடுகள். பஞ்சகவ்யம் எவ்வளவுங்க ஒரு லிட்டரு? 150. அதான் தோட்டம் சிவான வீடியோலயே அதை நான் பாக்கல. இங்க பாருங்க, எல்லாமே சாமந்தி ஐட்டங்கள், பூச்செடிகள் எல்லாமே இங்க. எல்லாமே இதுக்கப்புறம் ஃபுல்லாவே நர்சரி ஐட்டங்கள் தான். இங்கிட்ட நாட்டு அக்கியில இருந்து டிராகன் ஃப்ரூட், மேங்கோ, கொய்யா, வாட்டர் ஆப்பிள் அப்படின்ட்டு எல்லா கண்ணுமே வச்சிருக்காங்க. எவ்வளவு கேக்டஸ் பாருங்க, உள்ள ஃபுல்லாவே கேக்டஸ் தான். ஒரு ரேட் சொல்லுவாங்க. கிழங்கு ஐட்டங்கள் நிறைய இருக்கு. இப்போ நிறைய பூச்செடிகள் இங்க. மாங்கன்னு வேணும் அப்படின்னா நிறைய இங்க சேல்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மாங்கன்னு பாருங்க. பனானா மேங்கோ எல்லாம் இருக்கு பாருங்க. நிறைய மேங்கோ ரகங்கள் இருக்கு. இங்க பாருங்க, தர்பூசணி நாற்று, முலாம்பழ நாற்று அப்படின்னு நாற்றுகள் நிறைய வச்சிருக்காங்க.
ஒரு நாட்டோட விலை 2 ரூபாங்களா? பாருங்க இவ்வளவு நாட்டுகள் வச்சிருக்காங்க, இவ்வளவு நிறைய நாட்டுகள் இருக்கு. உங்களுக்கு டைரக்டா நாட்டுகள் வேணா நீங்க அப்படியே வாங்கிக்க வேண்டியதுதான். ஆனா என்ன எல்லாமே ஹைபிரிட் ரகம், அதையும் பாத்துக்கோங்க. ஹைபிரிட் ரகம் இவருங்க எவ்வளவு நாட்டுகள் இருக்கு, வேணும்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்க அப்படியே ஜஸ்ட் சும்மா அப்படி பிஞ்ச் பண்ணாலும் அது அப்படியே வந்துட்டு போறாங்க பாத்தீங்களா, அப்படியே வந்துடும். டெரஸ் கார்டன் சொட்டு நீர் பாசனம் பாருங்க, தொட்டியில இருந்து எல்லாமே சென்சார் டைமிங் மொபைல் போன்ல அப்படியே ஆபரேட் பண்ணிக்கலாம். வர சத்துக்கள் அதே மறுபடியும் நினைச்சேன் ஒரே ஒரு செக் போட்டு கொடுத்துடலாமா, அது எங்கப்பா என்னங்க தொட்டி, இது தொட்டியோட சைஸ் பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு. நிறைய அடியும் சரியா நிறைய இருக்கு. இங்க பாருங்க ஏதோ ஒரு பூஜா மாதிரி இல்ல இது பாக்குறதுக்கு, இதுல ஒட்டு கட்டி பண்ணிருக்காங்க எத்தனை விஷயம், இதனுடைய ரேட்டு போட்டிருக்காங்களா, இது ரேட்ல எதுவும் போடல. அடிநியம் விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும். பட் ஆனா அந்த பக்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும், அது வேணா கன்ஃபார்ம். இது ஏதோ ஒரு ஆலமரம் அரச மரம், ஆலமரம் வீடு விழுந்து அந்த மரம் பல வருஷமாயி ஒரு 200-300 வருஷம் மரம் பழங்கான எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப அப்படியே பெருசா சூப்பரா இருக்கு. சிவப்பு கொய்யாலாம் பாருங்க இங்க நிறைய இருக்கு. கலர் பாத்தீங்களா இலையை எவ்வளவு சிவப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காயும் அப்படியே பீட்ரூட் கலர்லயே வரும். என்ன ரேட் வருது ஒண்ணு 100 ரூபாவா? வாங்க கேக்டஸ் நிறைய பேர் இருக்கு அப்படின்னா இங்க நிறைய வச்சிருக்காங்க பாருங்க கேக்டஸ். தாமரை பெரிய இருக்கு பாருங்க சூப்பரா. என்ன ரேட்டுங்க இது? பின்னாடி போட்டிருக்கா, ஓகே பின்னாடி ரேட்டு அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க 80 ரூபா வந்து. நல்லா தாமரை பெரிய இருக்கு பாருங்க, இது இதுதான் லட்சுமி கமலமா, பேர் எதனா? ஓ சரஸ்வதி நடுவில் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு, லட்சுமியோட நல்லா இருக்கு. ஏடா இது சோப்பு கலரு, மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலரு, ரோஸ் கலர்னு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாக்குறீங்களா? இதெல்லாம் பெயிண்ட் கிடையாதுங்க, இதெல்லாமே இந்த கள்ளி செடியோட அமைப்புன்னு நினைக்க. இது பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க எவ்வளவு கலாச்சாரா இருக்கு பாருங்க. இது உண்மையிலே பூவனா இல்ல இவங்க எல்லாம் ஒட்டு கட்டிருக்காங்களா கம்மு வச்சு? இல்லங்க உண்மையாவே அவ்வளவுதாங்க வளருது. பாக்குறதுக்கு டிராகன் ஃப்ரூட் ஒரு தட்டிங் நிறைய இருக்கு. எப்படி இவ்வளவு கலாச்சாரா வளருது? வா இவரு இதே யாரோ தொட்டு உடைச்சிருக்காங்க தெரியுதுங்களா, தொட்டு உடைச்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்து. அப்படின்னா அந்த இடத்துல அதுவா தன்னால வளருது தாங்க, அது இது எதுவுமே பண்ணதில்லை. இது எப்படி என் மேல அது எப்படி வளருது அந்த மாதிரி? அது இது பாக்குறதுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் கட்டிங் மாதிரி இருக்கு, அதுல நீங்க எப்படி அதை வர வைக்கிறீங்க? அது அப்படியேதான் இருக்குமா? ஓ நாங்க ஒட்டி வச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி வச்சேன் நானு.
ஹோட்டலாம் இல்லைங்க, உண்மையிலே எல்லாமே ரியல் தாங்க. பார்த்துக்கிங்களே அந்த இடத்துல இந்த அந்த பெஞ்சு வந்து இதை வருங்க விழுந்திருக்கு கீழே, இதுலேருந்து உடைச்சிருக்கு கரெக்டாக இந்த கனவுலேருந்து. நல்ல ஒரு டெக்கரேட்டிங்காக பண்ணுறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். பொண்ணனோட விலை வந்து 700 ரூபாங்க. இந்த வண்டி பார்த்தீங்களா, அந்த நெல் பயிருக்கு எல்லாத்துக்கும் மருந்து அடிக்கிற மிஷின் நினைக்கிறேன். அந்த விங்ஸ் மருந்துக்கு ரெண்டு அப்படியே பிரியுது, பிரிஞ்சு அதுலேருந்து அப்படியே மருந்து அடிக்கிறாங்க. நல்லா செம ஹைட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னா, நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் அது இல்லவே இல்லைங்க. அதை நான் ரொம்பவே எதிர்பார்த்து வந்தேன். நிறைய பயிர் எல்லாமே சூப்பராக அழகாக பாத்தி கட்டி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது இல்லாத ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. அதுக்கு பதிலாக தான் அந்த எச்சின்ற ஹாலை அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, 2024 கொடிசையை வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.